Hello friends, welcome back to our channel. Joyful Homemaking channel ku subscribe pannadukku mikka nandri. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு இதுல. என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும், பசிக்கல பசிக்கலன்ட்டு பிள்ளைங்க சொல்லுவாங்க. அதுக்குண்டான முக்கியமான ஒரு டிப்ஸும் இது உள்ளே இருக்குது. அப்புறமேட்டா ரீயூஸ் ஐடியாஸும் இதில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது உள்ள இருக்க டிப்ஸ் எல்லாம் பயனுள்ளதாகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க இப்போ என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட் குறிப்பு உள்ளே போயிடலாம். இப்போ என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 kg அளவுக்கு ஆம்பளா தாங்க எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஆம்பளாவை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா வெல்லம் ஒரு கப் அளவுக்கு ஆம்பளா எடுத்துருந்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி கொஞ்சம் குறைச்சலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆம்பளாலாம் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நெல்லிக்காயோடவே இந்த இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கப் அளவுக்கு நெல்லிக்காய்னா அரை கப்பை விட கொஞ்சம் குறைச்சலாக இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். பொடியாக நறுக்கி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம கலந்துடலாம். நான் என்ன பண்ணிட்டேன், பாகு எதுவும் பதம் பார்க்காத பண்ணிட்டேங்க. நீங்கள் பாகு மாதிரி பதம் பார்த்து எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வந்து வெளியே கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேஸ்டெல்லாம் இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பட் வெள்ளம் பாகு வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கெட்டியாகுதான்னு பார்த்து எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுண்டி நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் மேலெல்லாம் தெரிக்குங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சே நல்லா பண்ணுங்கள். மூடி போட்டால் கொஞ்சம் வந்து தண்ணி வெட்ட ஆரம்பிக்குது. அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நல்லாவே சுண்டணும். இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஜாம் மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் வந்து ப்ரெட்டில் கூட போட்டு சாப்பிடலாம். பட் வந்து இஞ்சிலாம் போட்டுருக்கிறதுனால நல்லா காட்டாக இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஆம்பளை இதெல்லாம் பசங்க எடுக்கும் போது உங்களுக்கு வந்து பசி நல்லா எடுக்கும், ஜீரணம் நல்லாவே ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்கள், ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி ஆகிடுங்க. இப்போ நான் ஒரு பிளேட்டில் நெய் தாங்க அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணோன்னா பாகு எடுத்து செஞ்சீங்கன்னா பீஸ் பீஸாக வரும். நான் பாகு எடுக்காததுனால இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக தாங்க செய்கிறேன். இதை வந்து பசி தூண்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியமாக ஜீரணத்துக்கு இது ரொம்பவே சூப்பராக கேட்குங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி கூட எடுக்கலாம். பட் பாகு எடுக்காததுனால நம்மளுக்கு அந்த மாதிரி வராது. பாகு எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக வச்சுக்கலாம். எப்படி இஞ்சி மரபாக இருக்குமோ அந்த மாதிரி. இப்போ நான் ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக தாங்க பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒரு 2 times எடுத்தால் கூட இது ஹேர் க்ரோத் ஹேர் லாஸ் ஆகிறதை தவிர்க்கும். ஹேர் க்ரோத் நல்லாவே வளரும். நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நெல்லிக்காயெலாம் எடுக்க மாட்டோம், பெரிய நெல்லிலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே ஸ்கின்னும் நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஜீரணம் செம்மையாக ஆகுங்க. இதை ஒரு பால் மட்டுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா ஜீரணமாகும். பிள்ளைங்களுக்கு பசி கண்டிப்பாக தூண்டும். இதில் வந்து இஞ்சும் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவெல்லாம் மிக்சியில் போடுவோம் இல்லைங்களா, உளுந்து அப்புறம் அரிசி இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாவு போட்டு முடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா கம் மாதிரி ஒட்டிக்குங்க. அதை வாஷ் பண்ணோன்னா நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம்தான் வாஷ் பண்ணணும். அதுக்கு பதிலாக சட்டுன்னு வேணும் அப்படின்ற சமயத்தில் எப்படி குயிக்காக வாஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 drops அளவுக்கு விம் லிக்விட் ஏதாவது ஒரு லிக்விடை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சியை வந்து இந்த ஜாரை வந்து ஒரு சுற்று மறுபடியும் போட்டு எடுங்க. மறுபடியும் போட்டு எடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக ரொம்ப க்ளீன் ஆகிடுங்க. இப்போ போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் சும்மா வாஷ் பண்ணாலே போதுங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை தாங்க. இந்த வெந்தயக்கீரையை வந்து நீங்கள் வாங்கிட்டு உங்களால் செய்ய முடியலன்னா இதை ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை என்ன பண்ணலான்னா கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை மெந்தியா லீஃப்னு கூட விற்பாங்கங்க. அந்த மாதிரி நீங்கள் பேக் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட அதை என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சப்பாத்தி பிசையும் போது, பூரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிடி அளவு எடுத்து மாவு பிசையும் போது இந்த மாதிரி போட்டு பிசைஞ்சிடுங்க. கண்டிப்பாக அந்த சப்பாத்தி நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கீரைங்கள்லாம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும்.
இப்போ வந்து இதை பிசைஞ்சிடலாம். இது கூட இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலெல்லாம் காய வச்சு வச்சுருப்பீங்க, அதில் வந்து நல்லா திக்காக காய வச்சுட்ட பிறக்கோ இல்லை மேலே வந்து அந்த ஆடை கட்டும், அதாவது பாலில் வந்து இந்த மாதிரி ஏடு கட்டும் இல்லைங்களா, அந்த ஏடை வந்து சப்பாத்தி பிசையும் போது அதையும் எடுத்து கூட நல்லா இந்த சப்பாத்தி மாவோட பிசைஞ்சிக்குங்க, நல்லா சாஃப்டாக வருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ட பிறகு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை அப்ளை பண்ணிட்டு மூடி வைங்க, இல்லைன்னா சப்பாத்தி மாவு கொஞ்சம் ட்ரையாகவும் ஹார்டாக வரும். ட்ரை மெந்தியா லீஃபை வந்து இந்த மாதிரி புலாவ் செய்யும் போது கூட ஒரு பிடி அளவு சேர்த்துக்கலாம், அதாவது தக்காளி சாதம் செய்யும் போதெல்லாம் சேர்த்து பாருங்க. எப்படி மெந்தியா லீஃபை வந்து ட்ரை பண்ணி இருக்குமோ அதே மாதிரி இந்த புதினாவையும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே சப்பாத்தி பூரி எல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக இதையும் போட்டு பாருங்கள், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஏதாவது புலாவ் செய்யும் போது கூட அதாவது புதினா கிடைக்காது, அந்த மாதிரி சமயத்தில் கூட இந்த ட்ரை புதினாவை நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை புதினா லீஃபை வந்து இந்த மாதிரி பொரியல் செய்யும் போதோ இல்லைனா ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் அப்படி இல்லைன்னா மேகி செய்யும் போது கிரேவி செய்யும் போது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, புளிக்குழம்போ காரக்குழம்போ வைக்கும் போது வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆக ஆரம்பிச்சிடுங்க, ஒரு சில சமயத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வராது. அந்த மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை எடுத்து தண்ணி கலந்து இந்த புளிக்குழம்போடு ஆட் பண்ணிவிடுங்க, திக்காக ஆகிடுங்க. இது வந்து கார அதிகமாகிடுச்சுனாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா வேஸ்டான டிஷர்ட் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேஸ்டான டிஷர்ட்டை வச்சு நிறைய ரீயூஸ் பண்ணலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கால் மிதியடி செய்யலாம், அப்படி இல்லைன்னா கர்ச்சிஃப் மாதிரி டர்க்கி டவல் மாதிரி ஒன்று குட்டியாக செய்யலாம், அப்படி இல்லைன்னா மாஸ்க் செய்யலாங்க, இல்லை பில்லோ கவர் செய்யலாம், இந்த மாதிரி நிறைய ரீயூஸ் செய்யலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து உல்ட்டாவாக திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது எனக்கு. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் தாங்க ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ட்ராயர் வந்து குட்டி ஆயிடுச்சுங்க. ட்ராயர் நல்லாவே இருக்குது, ஃபேட் ஆகலை, எலாஸ்டிக் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் குட்டியாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா 3/4 மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். இப்போ இந்த ட்ராயர் அளவுக்கு நான் அளவு மெஷர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து கீழே வச்சு ஓரம் அடிச்சிடலாம். இந்த வேஸ்டான டிஷர்ட்டை வச்சு தாங்க அடிக்க போகிறோம். இதை ஃபுல்லாக இந்த மாதிரி மடித்து இதுக்கு கீழே வச்சு உல்ட்டாவாக திருப்பி இந்த மாதிரி அடிச்சிடுங்க. ஸோ மிஷின் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் கையிலேயே கூட தைச்சிடலாங்க. இது வந்து சின்னதாக ஒரு கால் ரவுண்ட் மட்டும்தான் தைக்க போகிறோம். இந்த மாதிரி அடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற துணிங்களை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறது எப்படின்றதையும் கற்றுக்கலாம் இல்லைங்களா. நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பில்லோ கவர் கூட சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி டிஷர்ட்டை வச்சு நம்ம பில்லோ கவர் செஞ்சு அதில் வந்து நல்லாவே செய்யலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கர்ச்சிஃப் மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் எதுக்காவது துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த கால் அந்த இதையும் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துடுங்க. நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே யூஸ் ஆகுது, சூப்பராக வந்துடுச்சுங்க. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகியாச்சு. சைட்லேயும் அடிச்சுட்டு உங்களுக்கு இதை வந்து உல்ட்டா பண்ணி காமிக்கிறேருங்க. இப்போ பாருங்கள், இப்போ ரிவர்ஸ் பண்ணிட்டேன், நல்லா வந்துடுச்சுங்க. இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நம்புகிறேன். இந்த டிப்ஸ் வகைகள் எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டிருக்கேங்க, உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த டிப்ஸை பற்றியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.